ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லியில் இருந்த நர்சிங்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 4/8/2022 ஸோ அப்போவே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சுமே நான் வந்து வீடியோ வந்து போடாமல் இருந்தேன். ஒரு சில ரீசன்ஸ்க்காக என்னால் வந்து இந்த வீடியோ வந்து போட முடியல. ஸோ அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 21st வரைக்குமே இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் கரெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் 22 and 23 வரைக்கும் நமக்கு வந்து அவங்க வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நம்ம எய்ம்ஸுக்கு எழுதுகிற எக்ஸாமை நம்ம வந்து நர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து எய்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் பண்ணவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் வந்து போதும் பிஎஸ்சி நர்சிங்க்கும். ஃபார் டிப்ளமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிப்ளமா நர்சிங் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுக்காக ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அஸ் பர் உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு 3000 அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 2400 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் 4/8/2022 to 21/8/2022 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா September 11 தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட். ஸோ சண்டேயில் வந்து அந்த டேட் வந்து வருது. ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்டாக வந்து எக்ஸாமாக வந்து இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், ப்ளஸ் அந்த ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன்லேயும் அப்படி இல்லைன்னா நெட் சென்டர்லேயும், ஸோ உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் வந்து அப்படி வந்து அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே ரீட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனை நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் சென்னையிலே வந்து சென்டர் கிடைக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இல்லைனா தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சென்டர் வந்து கிடைக்கும். ஸோ டேட் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு தான். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். இதுக்கான புக்ஸ் வந்து கேட்டிங்கன்னா டார்கெட் ஹை அப்படின்ற ஒரு புக் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த புக்கில் கண்டென்ட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சில ஆன்லைன் ஆப்ஸு, ஸோ அதை போலையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம சேனலுமே ஒரு சில க்வெஸ்சன்ஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையுமே வந்து சும்மா இருக்க டைமில் வந்து பாருங்கள். ஓகே, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸுமே அதிகம் தான், பட் இருந்தாலும் அண்ட் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து மறுபடியும் ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் அவங்க வந்து அட்டன் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஓபிசி கேட்டகரி அவங்களுக்குலாம் வந்து அதை வந்து மென்ஷன் வந்து அவங்க பண்ணலை. தென் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நம்ம சேனலில் இது போல் ரெகுலராக நர்சிங் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து போட்டுட்டு வரோம். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆன்ல வைங்க.